ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெள்ளக்கோவில் சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கால்சியம் சத்து அதிகமாக இருக்க ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தாங்க. தேவையான பொருட்கள்: 1 கப் ராகி மாவு, 1/2 கப் வெல்லம், துருவன வெல்லம் 1/2 கப், 4 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ நாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுங்க. நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளம் 1 கப்போட 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து இப்போ ஒரு நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு நுரையாட்ட பொங்கி வருது. வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுறாக்கு வந்து கீழே போயிருங்க. ஏதோ 1-2 கட்டி மாதிரி இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியிலேயே. இப்போ நல்லா லிக்விடாக மாறிடுச்சுங்க அந்த வெள்ளம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவு, துருவன தேங்காய், ஏலக்காய் தூள், அதோடு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த வெள்ளை லிக்விடையும் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடாக இருக்குங்க, நீங்கள் கை விட்டுறாதீங்க. கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வரணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த உருண்டையை வந்து நான் ஒரு பாலித்தீன் பேப்பர் மேலே நெய் தடவி அதை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப லேசாக தட்ட வேண்டாங்க, நெய் விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே தட்டி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கை விடுங்க, இல்லைன்னா சூடாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுங்க. தோசைக்கல் சூடான உடனே இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த ராகி அடையை போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. திருப்பி போடுங்க, ரெண்டு சைடும் நல்லா வேகட்டுங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம இதை ஒரு தட்டத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சத்து நிறைஞ்ச கேழ்வரகு அடை ரெடி ஆயிருச்சுங்க. சுவை தொடரட்டும்.